புலனாய்வு முகமை தன்னுடைய சார்ஜ் ஷீட்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வழக்கு என்ஐஏக்கு வந்து மாற்றப்பட்டு அந்த வழக்கில சார்ஜ் ஷீட்ல இந்த தொடர்புகள் எல்லாம் அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் கோவை இன்னும் கூட இம்மாதிரியான மத அடிப்படைவாதிகள் தீவிரவாதிகளுடைய செயல்பாட்டிலே இன்னும் இருக்கின்ற காரணத்தினால் இம்மாதிரியான செயல்பாடுகள் எங்கள் பகுதியினுடைய அமைதியை பாதுகாப்பை பாதிக்கும் என நாங்கள் நம்புகிறோம். இந்த விஷயத்தில் அரசு மிகுந்த எச்சரிக்கை உணர்வோடு எப்படி ஒரு புறத்திலே உங்களுக்கு இஸ்லாமிய வாக்கு வங்கிக்காக நீங்கள் அரசியல் செய்கிறீர்களோ அங்கு பாதிக்கப்பட்ட இந்துக்கள் சார்பாகவும் நாங்கள் அவர்களுடைய குரலை அவர்களுடைய அக்கறையை இங்கு பதிவு செய்வதற்காக கவனயீர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தோம். ஆனால் வழக்கம் போல பேரவைத் தலைவர் அவர்கள் அவர் நேற்று நான் பேசும்போது இந்த விஷயம் தொடர்பாக பேசும்போது சம்பந்தமே இல்லாம மத்திய பிரதேசம் குஜராத்னு பதில் பேசிட்டு இருக்கார். மாண்புமிகு அமைச்சர்கள் பதில் சொல்ல வேண்டியது எல்லாம் கூட மாண்புமிகு பேரவைத் தலைவர் எனக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்றும் கூட எங்களுடைய கவனயீர்ப்பு தீர்மானத்திலே எங்களை முழுமையாக பேச விடவில்லை. அதற்காக இன்று நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். தலைவர்களுக்கும் சேர்த்துதான் சொல்லியிருக்கேன். நீங்க எல்லாரும் ஊடகக்காரங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நேத்து நான் முழுமையா பேசின வீடியோ கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எதுவெல்லாம் அவங்களுக்கு சாதகமா இருக்குதோ அந்த வீடியோ மட்டும்தான் வெளியில வருது. முழுமையா நாங்க பேசின வீடியோ கூட எங்களால வாங்க முடியல. இதுதான் இவர்கள் ஜனநாயக முறைப்படி சட்டப்பேரவையை நடத்துகின்ற விஷயமா நீங்க எல்லாம் பார்க்கலாம். நன்றிங்க. கூகுள் தமிழ் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.